யசந்த வண்டி. இன்னைக்கு நான் வர அந்த பிள்ளைக்கு தெரியல, அதனால பேண்ட் ஷர்ட்டை எடுத்துட்டு வரல. நல்ல வண்டி ஓட்ட வண்டி ஓட்டுறமாமா மாட்டிக்கிட்டா. Oh,
ரெடியா? சரிக்கு சேர்மமா வரீங்க? அப்படியா? பிரீத்தி சொல்லுங்க. பிரீத்திக்கு நான் கேரண்டி. நீங்க கேரண்டியா? மிச்சதா கேரண்டி? இனிமே உனக்கு நான் ஏன் கேரண்டி? அப்படியா? ஆமா. அன்பு சார்ந்த ரசிகர் மக்கள், ஏன்னா பிரீத்தி அவர்கள் என்ன அதிகமாக சந்திச்சது கிடையாது, அதுக்கும் என்னை பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் முதல் முறையாக என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது நம்ம பகுதியில் வளர்ந்து வரும் ஒரு நடிகை. உங்களுடைய அன்பும் உங்கள் ஆசீர்வாதமும் பலரும் இந்த சகோதரிக்கு வேணும் என்று உங்களுடைய பொற்காரங்களோடு ஆசீர்வாதம் கேட்டு சும்மா கைத்தட்டுங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்களை நான் முன்னு கொண்டு வந்தேன். தொழில தொழில் கொண்டு வந்துடுறேன். ஆமா, நான் எப்ப கூப்பிட்டாலும் ரூமுக்கு வந்துருங்க. எந்த ரூமுக்கு? பிராக்டிஸ் பண்றது. நீங்க பிரீத்தி சொல்லுங்க. உங்களை நான் ஒன்று கேட்கலாம்னு இருக்கேன். கேட்டால் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்கிறேன். நான் உங்களை வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு இது சர்வீஸாக நீங்கள் இருக்கிற வச்சு தான் பயமாக இருக்கு எனக்கு. நான் உங்களை வந்து ரேப் பண்ணலாம்னு இருக்கேன், சாரி லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா ஒண்ணுமே தெரியாத ஆளுங்கிற மட்டும் நம்பவே கூடாது. தெரியுற ஆளு கூட நம்ம நம்பிடலாம். நான் காதலை சொல்லி தரவா? இருமணம் சேர்ந்தால் திருமணம் சொல்லுவாங்க. உங்கள் காதல் என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? உங்களை நான் வர்ணிக்க போறேன். உன் நெத்தி ஞாயர், உன் கண்கள் திங்கள், உன் மூக்கு செவ்வாய், உன் கன்னங்கள் புதன், உன் இதழ்கள் யானை, உன் கழுத்து வெள்ளி. மொத்தத்தில் நீ ஒரு சனி. நான் உங்களை எப்படி தெரியுமா லவ் பண்ண போறேன்?
அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நினைப்பு என்னென்று உழுதுகளி சிறு கண்ணாடி முப்பத்தி
சீரும் பாம்பை நம்பு, சீர்க்கும் பெண்ணை நம்பாது. மாதா பிதா குரு தெய்வம், உலகத்துல நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம் நான் பேருந்தேன். முதல்ல நம்மளுக்கு தெய்வம் யாருன்னா அம்மா ஊத்தி தான். கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வணங்குவதை விட கண்ணுக்கு தெரிந்த தாயை வணங்குவதை மேல் பெரியவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெய்வம் யாருன்னா அப்பா. தாய் போய்விட்டால் அறுசுவை போய்விடும். அம்மா இறந்துட்டாங்கன்னா அம்மா கையால் சாப்பிடக்கூடிய பாக்கியம் போயிடும், அது அறுசுவை போய்விடும். தந்தை போய்விட்டால் அறிவு போய்விடுமா. அப்பா இறந்துட்டாருன்னா நம்மளுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய அந்த பக்குவம் போயிருமா. ஆனால் தாரம் போய்விட்டால் சகலமும் போயிடும். இருக்கேன் சாப்பாடு போயிடும், அறிவு போயிடும், நம்மளை கவனிப்பு எல்லாமே போயிடும். மனைவிக்கு அவ்வளோ பெருமை கொடுத்துருக்காரு. இப்போ அம்மா யாரை காட்டுவாங்க? அப்பாவை காட்டுவாங்க. இவர் தான் உங்கள் அப்பா, இவர் தான் உங்கள் சித்தப்பா, இவர் உங்கள் பெரியப்பா, இவர் உங்கள் தாத்தா, உங்கள் மாமா. அப்போ வெளி உறவுகளை அறிமுகம் பண்ணி வைக்கிறது அம்மா ஒருத்தி தான். அம்மா யாரை காட்டுவாங்க? அப்பாவை காட்டுவாங்க. அப்பா யாரை காட்டுவார்? பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய வாத்தியாரை காட்டுவாங்க. இவர் தான் ஆசிரியர், இவர் தமிழ் ஆசிரியர், இவர் ஆங்கில பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியர், இவங்ககிட்ட தான் நீ படிக்க போற அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆசிரியர் அறிமுகம் பண்ணி வைக்கிறது யாருன்னா அப்பா. ஆசிரியர் யாரை காட்டுவார்? கடவுளை காட்டுவார். கல்விங்கிற அந்த கடவுள் நம்மளுக்கு திறந்து வைப்பார், கண்ணை திறந்து வைக்கிறது ஆசிரியர் பெருந்தகையில் தான். சில ஆசிரியர்கள் பண்ற தப்புனால எல்லா ஆசிரியர்களுக்கும் கெட்ட பேர். ஒரு சில ஆசிரியர்கள் கொண்ட தப்புனால எல்லா ஆசிரியர்களுக்குமே கெட்ட பேர். பள்ளிக்கூடத்துக்கு இப்போ பிள்ளைகளை அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. பிள்ளைகளை பள்ளி, அதுவும் பொம்பளை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. போன பிள்ளைங்க மறுபடியும் வீடு திரும்புமா திரும்பாதான்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பெற்றவங்க நல்லா இருப்பீங்க, தாய்மார்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. தாய்மார்களுடைய கவனத்திற்கு, அதுவும் பெற்றோர்கள் கவனத்திற்கு, இப்போ நான் எல்லா ஊர்லேயும் இதை நான் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு தோதா இன்னைக்கு ரெண்டு பேர் சேனல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உலக நாடு முழுக்க அது செல்ல வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பெற்றவங்க பண்ணுற தப்பு ரெண்டு இருக்கு, அதை முதல் நீங்கள் திருத்திக்கிறணும். பெற்றவங்க பண்ணுற ரெண்டு தப்பு சொல்லுங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் எதா அதா இங்கே பார்த்தா ஒரு நிமிஷம் உட்காருங்க. உங்களுக்காக தான் சொல்றேன், ஒரு நிமிஷம் உட்காருங்க. செத்த செத்த உட்காருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு தான் சொல்றேன், உங்கள் குடும்பங்களுக்காக தான் சொல்றேன். இதை கேட்டுட்டு கூட நீங்கள் வீட்டுக்கு போங்க. பெற்றவங்க பண்ற ரெண்டு தப்பு என்னதுன்னா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் வர்றதுக்கும் ரொம்ப தூரமா இருக்கு, அதனால பிள்ளைகளை நம்ம ஹாஸ்டல்ல சேர்த்துறோம் சொல்லி காசுன்னு பார்க்காம பணம்னு பார்க்காம ஹாஸ்டல்ல சேர்த்துறீங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருங்க? எப்பா நம்ம கடமை முடிஞ்சு போச்சு, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சு, தங்குறதுக்கு விடுதியை ரெடி பண்ணி கொடுத்தாச்சுட்டு உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுறீங்க. இனிமேல் அப்படி போகாதீங்க. பிள்ளைகளை நீங்க ஹாஸ்டல்ல சேர்த்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை பிள்ளைகளை பார்த்துட்டு வாங்க. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வாங்க. பிள்ளைகளை பார்த்தா மட்டும் போதாது, பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. ஒரு மணி நேரம் பிள்ளைகிட்ட மனசு விட்டு பேசுங்க. என்னப்பா பள்ளிக்கூடம் உனக்கு பிடிச்சிருக்கா? பாடம் தரங்கள் உனக்கு புரியுதா? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா இல்ல தவறாக பேசுறாங்களா? இல்ல உனக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கிறேன்னா சொல்லு, வேற பள்ளிக்கூடம் மாத்துவோம் சொல்லி பெத்தவங்க முத பிள்ளைகிட்ட மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசினாலே பிள்ளைகளுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க பேசாம இருக்கிறதுனால பிள்ளைகள் வெளியே சொல்லவும் முடியாம உள்ள முழுங்கவும் முடியாம அவங்களுடைய பிரச்சனைய நம்மளே பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்லி சொல்லியே பிள்ளைகளுடைய உயிர் இழப்புகள் அதிகமாகுது. பெத்தவங்க அடுத்த பண்ற தப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுக்கு அப்புறம் சொல்றது, ஏய் 100,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், ஒழுங்கா நீ மார்க் எடுக்கல, அடுத்த வருஷம் எவனையாவது அவனை பிடிச்சி கட்டி கொடுப்பேன், கட்டி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறீங்க. பொம்பளை பிள்ளையுடைய கனவுகள் செதஞ்சு போகுது இல்லையா? ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் நம்ம படிச்சு டாக்டரா வரணும், வக்கீலா வரணும், கலெக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் மனசுல எவ்வளவு லட்சியங்கள் இருக்கும், எவ்வளவு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை ஏன் பெத்தவங்க சிதைக்கிறீங்க? திருமணம் சொல்லி அந்த கனவுகளை சிதைச்சிருங்க. திருமணங்கிறது தேவையான விஷயம்தான், அது பண்ணக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்கு, வயசுன்னு இருக்கு. பிள்ளைகளை நல்லா ஃப்ரீயா படிக்க விடுங்க. முத பிள்ளைகளுக்கு பெத்தவங்க நீங்க தைரியம் கொடுங்க. மார்க் மயிறு ஒன்னே போயிட்டு போகுது. இந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா அடுத்த பள்ளிக்கூடம், அடுத்த பள்ளிக்கூடத்துக்கூட சேர்ந்து கூட அடுத்த சப்ஜெக்ட் எழுதி கூட நீ மார்க் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு நீ நல்லா படிச்சா மட்டும் போதும், மார்க் இவ்வளவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ ஒழுங்காரு சரியாரு அப்படின்னு சொல்லி பெத்தவங்க தைரியம் சொல்லுங்க. உனக்கு என்ன நடந்தாலும் பெத்தவங்ககிட்ட என்கிட்ட வந்து சொல்லு, நாங்க வந்து கேட்போம். பிள்ளைகிட்ட முத பேசுங்க. அப்படி பேசினாதான் அப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா அம்மா வந்து கேட்பாங்க, நம்ம அண்ணன் தம்பி வந்து கேட்பாங்கன்னு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு முத தைரியம் வரும். நீங்களே ஆரம்பத்தில் மார்க் எடுக்கலைன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி புடி வச்சு புடுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுமா? சொல்லாதுங்க. அதனால தயவுசெய்து இனிமேல் பிள்ளைகள்கிட்ட நல்ல ஃப்ரீயாக பேசுங்க. அதே போல் மாணவ கண்மணிகள், நீங்கள் பண்ணுற தப்பு என்னதுன்னா
பள்ளிக்கூடத்துல என்ன நடந்தாலும் சரி பெத்தவங்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி பெத்தவங்கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட வந்து சொல்லுங்க, பெத்தவங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா? அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து முதல்ல வந்து நிக்கிறது அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் தான் உற்றார் உறவுகள். ஐயா, படிப்புல ஒரு சந்தேகம்னா பிரச்சனை கிடையாது, எப்படி நம்ம படிச்சு முன்னுக்கு வந்துடலாம். ஆனா பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அந்த பெண்மகளுக்கு ஒரு கற்புல ஒரு பிரச்சனை வந்து பெரிய கள்ள நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கிராமத்துல ஸ்ரீமதிங்கிற தங்கை, அது கொலையா தற்கொலையாங்கிறது தெரியல. யூடியூப் சேனல் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பிளஸ் ஒன்னு பிள்ள டென்த்ல நல்ல மார்க் எடுத்த பிள்ளை, பிளஸ் டூலயும் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க, நல்ல பிள்ளை, நல்ல படிச்ச பிள்ளை, ஆனா தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடவுளுக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும், அது கொலையா தற்கொலையான. சில ஆசிரியர்கள் தப்பான விஷயத்துல பெண்கள் பயன்படுத்துறாங்க. இனிமேல் ஸ்ரீமதிங்கிற மாதிரி ஒரு தங்கை உயிர் இழக்க கூடாது, அதுதான் இந்த நாடக கலைஞன் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால இனிமேல் என்ன நடந்தாலும் பெத்தவங்ககிட்ட உண்மையை சொல்லுங்க. உங்கள் கற்புகளை நீங்க தான் பாதுகாத்துக்கிறனும். என்ன வேணாலும் கத்துக்கோங்க, கம்ப்யூட்டர் கத்துக்கோங்க, அப்புறம் பரதநாட்டியம் கத்துக்கோங்க, அதே முக்கியமா சிலம்பாட்டம் கத்துக்கோங்க. தமிழர்களுடைய பாரம்பரியம் சிலம்பாட்டம், அதை கத்துக்கோங்க. தற்காப்புகளை கத்துக்கோங்க, அது உங்களையும் பாதுகாக்கும், உங்களுடைய கற்புகளை பாதுகாக்கும். 24 மணி நேரம் அப்பா அம்மா பாதுகாப்புக்கு வர முடியாது, அண்ணன் தம்பி பாதுகாப்புக்கு வர முடியாது, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இப்ப உருவாயிருச்சு. அதனால தயவுசெய்து தற்காப்புகளை கத்துக்கோங்க, அது உங்களையும் பாதுகாக்கும், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தோழிகளை பாதுகாக்கும். இப்ப யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை 7 ஆம்பளை அடிச்சிருக்கு சந்து மூலையில விட்டு, தற்காப்புகளை கத்துக்கிட்டதுனால தன்னுடைய கற்புகளை பாதுகாக்க முடிஞ்சுக்குது. அதனால தயவுசெய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கோங்க. இது எங்க நாடக கலைக்குழு சார்பாக தாழ்மையான வேண்டுகோள், பெண்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்புள்ளங்களுக்கு நன்றி, இந்த இவ்வளவு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி, நன்றிங்க, வணக்கம். சிங்கமரவர் படை வருது தென்மருவை.